திருவண்ணாமலையில் அடுத்தடுத்து 4 ஏடிஎம்களில் நடந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து அந்த நாளில் சரியான முறையில் இரவு ரோந்து பணியில் ஈடுபடாத உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 6 பேரை பணியிட மாற்றம் செய்து வடக்கு மண்டல ஐஜி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே ஏடிஎம்களில் முகத்தை அடையாளம் காணும் நவீன கேமராக்களை பொருத்த வேண்டும் என வங்கிகளுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவில் அடுத்தடுத்து 4 ஏடிஎம்களில் நடந்த கொள்ளை சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநில பதிவெண் கொண்ட டாடா சுமோ காரில் கைகளில் கிளவுஸும் முகமூடியும் அணிந்து வந்த 6 பேர் கொண்ட கும்பல் நள்ளிரவு 2 மணிக்கு மேல் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது. இந்த ஏடிஎம் கொள்ளை குறித்து விளக்கம் அளித்துள்ள வடக்கு மண்டல ஐஜி கண்ணன், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒடிசா, அசாம் ஆகிய மாநிலங்களில் விதவிதமாக ஏடிஎம் கொள்ளையை அரங்கேற்றிய ஹரியானா மாநிலம் மேவத் பகுதியைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் திருவண்ணாமலையிலும் கைவரிசையை காட்டியிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார். சிசிடிவி கேமராக்களில் கருப்பு மை அடித்தது, எச்சரிக்கை அலாரம் அடிக்காமல் இருக்க அதன் வயரை அறுத்தது, கேஸ் கட்டரை கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்கும் போது பணம் எரியாமல் திருடியது என தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அந்த கணிப்பு வந்து முற்றிலும் வந்து உண்மையாக இருக்குது. இது இந்த ஏடிஎம் சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப், வெளிமாநிலத்து குரூப், அவங்க தான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமான இருக்க குற்றவாளிகள், அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மிஷினில் என்ன மாதிரியான வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது, அதை பார்த்து அவங்க செய்கிறாங்க. எஸ்பிஐ வங்கி அதிகமாக பயன்படுத்தி வரும் பெட்ரோ வகை ஏடிஎம் இயந்திரங்களை மட்டுமே குறிவைத்து கொள்ளையடித்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒரு ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க 13 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக் கொண்டுள்ளனர். 50 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருந்த 4 ஏடிஎம் மையங்களில் 2 மணி நேரத்திற்குள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். எனினும் ஆதாரங்களை அளிப்பதற்காக இயந்திரங்களில் தீ வைக்கவில்லை என ஐஜி கண்ணன் கூறினார். ஒரு சில இடத்துல எரிக்கல, அதனால இது பார்த்தா அவங்களா வந்து அதை ஊற்றி எரிச்சதுக்கான அந்த எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ப்ராப்ளி அந்த கேஸ் கட்டரை யூஸ் பண்ணும்போது தீ பிடிச்சிருந்துருக்கலாம். 5 எஸ்பிக்கள் மற்றும் கூடுதல் எஸ்பிக்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 9 தனிப்படைகள் விசாரணை வளையத்தை வெளி மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தியுள்ளது. 2021 ஆண்டில் சென்னை, திருவண்ணாமலை, வேலூர், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்புவதில் முறைகேடு செய்து கொள்ளையடித்த மேவத் கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்ததைப் போல இந்த ஏடிஎம் கொள்ளை கும்பலும் விரைவில் சிக்கும் என வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொள்ளை நடந்த இரவில் ரோந்து பணியில் ஈடுபடாத திருவண்ணாமலை நகர காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன், தலைமை காவலர் வரதராஜன், போலூர் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் தட்சணாமூர்த்தி, உதவி ஆய்வாளர் அருண் மற்றும் கலசப்பாக்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பலராமன் மற்றும் தலைமை காவலர் சுதாகர் ஆகியோரை ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே திருவண்ணாமலை வங்கிக் கொள்ளை குறித்து அனைத்து வங்கி அதிகாரிகளுடன் டிஜிபி சைலேந்திரபாபு ஆலோசனை நடத்தினார். இதில் 51 பொது மேலாளர்கள் மற்றும் பொறுப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் முகத்தை அடையாளம் காண உதவும் மென்பொருள் அடங்கிய கேமரா பொருத்த வேண்டும் என வங்கிகளுக்கு டிஜிபி அறிவுறுத்தினார். வங்கி மற்றும் ஏடிஎம் மையங்களில் உள்ள பணத்தை கண்காணிக்க மறைமுக கேமராக்கள் நிறுவப்பட வேண்டும் எனவும், ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டால் அங்கேயும் அருகிலுள்ள காவல் நிலையத்திலும் எச்சரிக்கை மணி ஒலிக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு அரசுக்கும் ரெனால்ட் நிசான் நிறுவனத்திற்கும் இடையில் 5,300 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்ற முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நிசான் நிறுவனம் தமிழ்நாடு அரசு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னையை அடுத்த உரகடத்தில் இயங்கி வரும் நிசான் கார் தயாரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் புதிதாக 2,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ரெனால்ட் நிசான் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 2 லட்சம் கார்கள் அளவிற்கு உற்பத்தி செய்து வரும் நிலையில் அதை 4 லட்சம் கார்களாக விரிவுபடுத்தியுள்ளது. மேலும் 2 புதிய ரக மின்சார கார்களை தயாரிக்கவும் திட்டமிட்டுள்ளது.
இந்த நிலையில் 2031 ஆண்டிற்குள் $1 trillion பொருளாதாரம் என்ற இலக்கில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு 21 மாத திமுக ஆட்சியில் 230,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே மாதத்தில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 60 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் டிவி வேர்ல்ட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடன் கையெழுத்தான 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 3,884 கோடி ரூபாய் முதலீடும் 43,150 பேருக்கு வேலைவாய்ப்பும் உருவாக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் கையெழுத்தான 59 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 76,795 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 35,208 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. தொடர்ந்து 2022 மார்ச் மாதம் 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 4,488 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. 15,103 பேர் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. அதன் பின்னர் துபாய் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பயணத்தின் மூலம் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு 6,100 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்தார். அதன் மூலமாக 14,700 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. கடந்த ஜூலை மாதம் சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு எனும் மாநாட்டில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. 74,898 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. ஆகஸ்ட் மாதத்தில் காலணிகள் மற்றும் தோல்துறை மாநாட்டில் 5 திட்டங்களின் மூலம் 2,250 கோடி ரூபாய் முதலீட்டில் 37,450 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. கடந்த மாதத்தில் மட்டும் 207 நிறுவனங்களுடன் செய்யப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலமாக சுமார் 230,000 கோடி வரை முதலீடுகளை தமிழ்நாடு அரசு ஈர்த்துள்ளது. News18 செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜ். 21ஆம் ஆண்டின் புதிய இந்தியா சீர்திருத்த நடவடிக்கைகளால் ஒவ்வொரு துறையிலும் புரட்சி செய்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெங்களூரு அருகிலுள்ள எலஹங்கா விமானப்படை மைதானத்தில் 5 நாட்கள் நடைபெறும் ஏரோ இந்தியா கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இண்டிஜினஸ் ஹெலிகாப்டர் ஹாஸ் பீன் டிசைன்ட் டு ஆபரேட். ஹெலிகாப்டர்கள், குட்டிரக விமானங்களின் சாகசங்களை பிரதமர் மோடி கண்டுகளித்தார். தரையிலிருந்தே கையசைத்து விமானிகளை பிரதமர் உற்சாகப்படுத்தினார். இந்த கண்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். Away, let us remind you of the decades of effort which have gone into making this operating the Indian Air Force's motto. The stakes are very on Cupid, drawing an arrow through the heart. And there it is, a beautiful Suryakiran heart dedicated to Aero India 2023. நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் வளர்ந்து வரும் திறன்களுக்கு ஏரோ இந்தியா கண்காட்சி ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறினார். இந்த நிகழ்வில் சுமார் 100 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. முழு உலகமும் இந்தியாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்றும் பிரதமர் கூறினார். हम एक्सपोर्ट के इस आंकड़े को 1.5 बिलियन से बढ़ाकर $5 बिलियन तक ले जाएंगे. इस दौरान किए गए प्रयास. அறிமுக சாகச நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து ஏரோ இந்தியாவின் தபால் தலைகளை பிரதமர் மோடி வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படை விமானங்களை காட்சியப்படுத்துவதற்கான பொலிவியன் அரங்கை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியின் மூலம் மத்திய அரசுக்கும் மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு நிறுவனங்களுக்கிடையே 251 ஒப்பந்தங்கள் மூலம் 75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
$100 பில்லியன் அதிக மதிப்புள்ள 500 ஜெட் விமானங்களை காட்சிப்படுத்த ஏர் இண்டியா திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாமக்கல்லில் ஆயத்த ஆடை நிறுவனத்தில் ஏற்பட்ட தீயை 4 மணி நேரம் போராடி தீயணைப்பு படையினர் அணைத்தனர். சேலம் சாலையில் உள்ள ஆயத்த ஆடை நிறுவனத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் ஆடைகள் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் நிறுவனத்தின் 3வது தளத்தில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இனி சில